அந்த மெடிசன் பேரெல்லாம் எனக்கு சொல்ல இஷ்டமே கிடையாது எனக்கு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து உடம்பு ஏறிச்சு, எனக்கு டயபெட்டிக் பிபி தைராய்டு எல்லாமே இருக்குது. ஒரு அந்த ப்ராடக்ட் பேர் நான் சொல்ல விரும்பலைங்க. ஆக்சுவலி இது மாதிரி இதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன் நிறைய பேர் என் கிளைண்ட்டுமே அதெல்லாம் பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ திரும்ப அவங்கள நேச்சுரலாக நான் அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். உடம்பு குறைஞ்சிரும், உங்களுக்கு குறைஞ்சிரும். என்றைக்கு திரும்ப போய் சோத்தில் கை வைக்கிறீங்களோ அப்போ மொத்த உடம்பு திரும்ப ஏறிடும். வேறு எதுவும் பண்ணாதீங்க, உடம்பை கெடுத்துக்காதீங்க. உடம்பு வந்து ஒரு கோவில் மாதிரி, இது வந்து ஆக்சுவலி நான் சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் உடம்பு வந்து ஒரு பெரிய கோவில் மாதிரி. உடம்பு இல்லைன்னா வேறு என்ன பண்ண முடியும் உங்களால் சொல்லுங்கள். காசு சம்பாரிச்சு இதெல்லாம் பண்ணி நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். டோன்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட், டோன்ட் கெட் டிப்ரஸ்ட். இன்னும் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் ஓங்கறதான்டா இருக்கு. ஹாய் எஃப்டிஎஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம ஹாப்பியாக இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கமெண்ட் ரீப்ளே பண்ணுற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே ரீப்ளே பண்ணியிருந்தோம். ஒரு சிலரோட கமெண்ட்டை சூஸ் பண்ணி அதை ஒரு வீடியோவாக ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேட்காத கமெண்ட்டை இன்னொருத்தர் கேட்டிருப்பாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஃபிட்டாக இருக்கலாம். ஃபிட்னஸ் வீடியோஸ் அண்ட் டயட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயட் ஃபுட் எப்படி குக் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் நீங்கள் உடம்பை குறைக்கலாம் அப்படின்ற நிறைய வீடியோஸ் நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இன்கேஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரைனிங் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். 100 days ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த கமெண்ட் ரிப்ளை வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் சம்யுக்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் போட்டிருக்காங்க. ப்ரோ, நான் ஜும்பா வாக்கிங் சைக்கிளிங் சட்டில் கார்க் விளாடுறேன், எல்லாமே பண்ணுறேன். 94 kgலேருந்து 85 kgக்கு வந்துட்டேன், 9 kg கம்மி பண்ணியிருக்கேன். பெல்லி ஃபேட்டு இருக்குது, அப்புறம் வெயிட்டு அதுக்கப்புறம் குறையவே மாட்டேங்குது, 85 kgலே இருக்கேன். ஸோ இவங்க வந்து டயட் வீடியோ கேட்டிருக்காங்க. ஸோ டயட் வீடியோ ஆல்ரெடி நான் ஒரு டயட் வீடியோ போட்டிருக்கேன். டயட் வீடியோ ஆல்ரெடி நான் ஒரு 2000 calories ஒரு டயட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ போய் பாருங்கள் சிஸ்டர், ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். யூடியூபோட ஷார்ட்ஸில் செக் பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு டயட் இருக்குது ஆல்ரெடி, ரிலீஸ் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இன்கேஸ் இவங்க வெயிட்டு கம்மியாகலன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னென்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ரன்னிங்கும் போயிடுவாங்க. இப்போ ரன்னிங் போகிறாங்கனாக்கா நடந்து தான் போயிட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிகினர்ஸாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பார்க்கில் நிறைய பேர் அங்கே வந்து வாக்கிங் போவாங்க, ஜாகிங் போவாங்க, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு அப்படின்னா அதை பார்த்த உடனே நம்மளும் ஓடணும் மூல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அது ஒன்று. அதே மாதிரி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. திரும்ப ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஷட்டில் கார்க் விளாடுவாங்க, கிரிக்கெட் விளாடுவாங்க, ஜும்பா போகிறாங்களாம், அப்புறம் ஜிம்முக்கும் போவாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணாதீங்க. ஒரு உடம்புக்கு ஒரு 20% ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு 30-40% வந்து பார்த்தீங்கன்னா டயட்டை கன்சிடர் பண்ணுங்கள். மீதி வந்து 50% நல்ல ரெஸ்ட் எடுங்க, சரிங்களா? ரெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் இது மாதிரி ரெஸ்ட்டே கொடுக்காமல் எல்லா எக்ஸசைஸையும் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உடம்பு இப்படி குறையும், அது குறையவே குறையாது. ரொம்ப வந்து உங்கள் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப லாஸ் ஆகிடும், எனர்ஜி எல்லாமே ரொம்ப போயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண மாட்டீங்க, அப்படியே குயிட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ டோட்டலாக இதெல்லாமே வேஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக வாக் பண்ணுங்கள். கூட ஓடுறாங்க யாராவது ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சேர்ந்து ஓடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 30-40 days வந்து பொறுமையாக நடங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபுட்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள். எடுத்தோடனே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு ரைஸ் எல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறீங்க. என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க இப்போ ரீசெண்டாக வந்து தூத்துக்குடியிலேருந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க வெயிட்டு வேண்டாம், நம்ம வந்து ரொம்ப அவங்களோட பர்சனல் ஷேர் பண்ண வேண்டாம், பட் அவங்க ஓவர் வெயிட் இருக்காங்க. அவங்க ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 gram சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் உடம்பை குறைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கார்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. கார்போஹைட்ரேட்ஸ் அதை ரொம்ப தூக்கி அப்படியே மொத்தமாக அவாய்ட் பண்ணாதீங்க, உடம்பு குறைஞ்சிரும், உங்களுக்கு குறைஞ்சிரும். என்றைக்கு திரும்ப போய் சோத்தில் கை வைக்கிறீங்களோ அப்போ மொத்த உடம்பு திரும்ப ஏறிடும். ஸோ கொஞ்சம் தயவு செய்து எதையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ணணும். உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஏறிச்சு, ஒரே நாள் நம்ம குண்டாகலை இல்லையா? அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறின உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 30 நாளாவது எதையாவது ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ரன்னிங் போடலாம், அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகலாம். எடுத்தோடனே ஜிம்முக்கு போகணுன்றதையும் நினைக்காதீங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போய் நடங்க பொறுமையாக. கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற ஃபுட்டையே நீங்கள் டயட்டாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் டயட்டுக்கே நீங்கள் ஃபஸ்ட்டு போகலாம், சரிங்களா? ஸோ அடுத்த கமெண்ட் சண்முகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து கேட்டிருக்காரு. முதுகு வலி உள்ளவங்க எப்படி வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக இவர் என்னோட நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு வீடியோவுக்கு இந்த கமெண்ட் பண்ணியிருக்காரு. தயவுசெய்து நீங்களும் அந்த மாதிரி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு கிடையாதுங்க. முன்னாடி சொன்ன கமெண்ட்டில் உங்களுக்கும்
இதுக்கு முன்னாடி ஒரு கமாண்டுக்கு நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா, அது உங்களுக்குமே பொருந்தும். நீங்கள் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 30 நாள்லேருந்து ஒரு 60 நாள் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மட்டும் போங்க. காலையில் ஒரு 1.5 மணி நேரம் வாக் பண்ணுங்கள், சாயங்காலம் ஒரு 1.5 மணி நேரம் வாக் பண்ணுங்கள். வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதையே நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ சாப்பிட்டீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடுங்க, சரிங்களா. வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க, அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே அவங்க கொடுக்குற அந்த கிராஸ் ஃபிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், வார்ம் அப் பண்ணுங்கள் டெய்லியுமே. அதுக்கப்புறம் நீங்கள் போய் டம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து இல்லை வெயிட் ட்ரைனிங் மிஷின்லாம் போகிறது எல்லாமே அங்கே போய் ஒரு மாதம் கழித்து பேசிக்ஸ் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் அங்கேயுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்குள்ளேயும் போகணும், சரிங்களா. எடுத்தோடனே போய் ஏதாவது ஒன்று பண்ணி இன்ஜுரி முதுகு வலி இந்த மாதிரி எதையும் ஒன்று ஏற்படுத்திக்க கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து நவரா ஹெச்டி என்ன சம்திங் ஏதோ ஒரு பேர் இருக்குதுங்க, நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள் கமாண்ட்டை. ஹாய் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நானும 135 கிலோவில் இருந்தேன், பட் எனக்கு ஸ்பைனல் ப்ராப்ளம்னால டேப்லெட்ஸ் எடுத்தேன், வெயிட் அதிகமாக ஆகிடுச்சு, 152 கிலோ ஏறிடுச்சு. பிறகு நான் ஒரு அந்த ப்ராடக்ட் பேர் நான் சொல்ல விரும்பலைங்க. ஆக்சுவலி இது மாதிரி இதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது, ஏன் நிறைய பேர் என் கிளைண்ட்டுமே அதெல்லாம் பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ திரும்ப அவங்கள நேச்சுரலாக நான் அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்டில் படிச்சுக்குங்க, பேர் சொல்ல விரும்பலை எனக்கு, அது அந்த அந்த மெடிசன் பேரெல்லாம் எனக்கு சொல்ல இஷ்டமே கிடையாது எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டெல்லாம் வாங்கி உடம்பை அந்த ப்ராடக்டெல்லாம் குடித்து உடம்பை வந்து பயங்கரமாக குறைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து உடம்பு ஏறிடுச்சு, எனக்கு டயபெட்டிக் பிபி தைராய்டு எல்லாமே இருக்குது. ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி கிராஸ் டயட் கார்பு சோறையே வந்து சுத்தமாக சாப்பிடாமல் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறாங்க ஒரு சிலர், அது பண்ணிங்க அப்படின்னாலும் திரும்ப நீங்கள் என்றைக்கு சோற்றுல கை வைக்கிறீங்களோ அன்றைக்கி திரும்ப உடம்பு ஏறிடும். இந்த ப்ராடக்ட்டை குடித்து உடம்பை கம்மி பண்ணிங்கனாலும் அதே தான், நிறைய பேர் அப்படி தான் வந்திருக்காங்க என்கிட்ட. அதை குடிப்பாங்க கம்மியாகும், அதை என்றைக்கு விடுறாங்களோ திரும்ப அவங்க ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மள மாதிரி ஆளுங்களை நான் மட்டும் பண்ணலங்க, நிறைய பேர் சூப்பராக நேச்சுரலாக வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. கேலரி டெஃபிஷியன் டயட்டு தான் நான் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க, அவங்ககிட்டையும் ஜாயின் பண்ணலாம், என்கிட்டையும் ஜாயின் பண்ணலாம். இன்கேஸ் யார்கிட்டையும் ஜாயின் பண்ண தேவையும் இல்லை, இந்த மாதிரி வீடியோ பார்த்தே நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு அதான் பிரதர் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட் ஏதாவது குடிச்சிங்க அப்படின்னாலும் உடம்பு உள்ளே இருக்கிற உங்கள் பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நேச்சுரலாக வீட்டில் என்ன ஃபுட்டு இருக்குதோ அதை சாப்பிடுங்க. கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் டயட் பண்ணலாம். தயவுசெய்து வந்து வேறு எதுவும் பண்ணாதீங்க, உடம்பை கெடுத்துக்காதீங்க. உடம்பு வந்து ஒரு கோவில் மாதிரி, இது வந்து ஆக்சுவலி நான் சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் உடம்பு வந்து ஒரு பெரிய கோவில் மாதிரி. உடம்பு இல்லைன்னா வேறு என்ன பண்ண முடியும் உங்களால் சொல்லுங்கள், காசு சம்பாரித்து இதெல்லாம் பண்ணி எல்லாம் எதுக்கு. ஸோ உடம்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, உடம்பை பார்த்துக்குங்க. தயவுசெய்து வேறு எதுவும் பண்ணி உடம்பில் வந்து இது பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் அஞ்சு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ணா நானும் உங்கள் வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அண்ணா நானும் உங்கள் வீடியோவில் பார்த்துட்டு அதனால் இன்ஸ்பைரிங் ஆகியிருக்கேன். நாளையிலிருந்து உங்களை ஃபாலோ பண்ணி எப்படியாச்சும் வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, பண்ணலான்னு இருக்கேன்ல, பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நான் ஒரு பக்கா ஃபுட்டியே தான், ஃபுட்டி அவங்க ஒரு ஃபுட்டியாக நல்லா சாப்பிட்றவங்களாம். சாப்பிட்றத வந்து நீங்கள் நிறுத்தலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக இப்போ எப்படி நீங்கள் உடம்பு குறைக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபுட்டை எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டி அப்படின்னு நம்மளை தன்னை நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்கிறோம் இல்லையா, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது அதை முதல்ல கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களை முதல்ல நீங்கள் இதை நம்ம அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்றத முதல்ல டிசைட் பண்ணுங்கள். சாப்பாடை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. சாப்பாடை வந்து வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ, அம்மா என்ன சமைக்கிறாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து கம்மி பண்ணுங்கள். ரொம்ப கம்மி பண்ணக்கூடாது. இவ்வளோ சாப்பிட்டுருக்கோன்னா அதில் பாதி எடுத்துக்குங்க. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க உங்கள் டயட்டில். ஸோ நல்லா சாப்பிடுங்க. அதேமாதிரி தண்ணி வந்து ஒரு 20 கேஜி இருக்கிற ஒருத்தர் இப்போ வந்து ஒரு 20 கிலோவுக்கு 1 லிட்டர் வாட்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி குடிங்க டெய்லியுமே. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு உடம்பு கண்டிப்பாக குறையும். ராஜேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காருங்க. அவர் வந்து என்ன வீடியோலனா, ஒரு வீடியோவில் 2 முழு முட்டை போட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு நம்ம வந்து ஒரு 2 சப்பாத்தியும் 3 சப்பாத்தியும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு டயட் ஃபுட்டு வந்து டின்னர் மீலுக்கு நம்ம ரெடி பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தோம், யூடியூப்லேயும் போட்டிருந்தோம். அதில் வந்து 22 கிராம் ப்ரோட்டீனும் 520 கலோரிஸ் இருக்குது அந்த ஃபுட்டில் அப்படின்னு நான் மேக்ரோ டீட்டெயில் கொடுத்துருந்தேன். அவர் என்ன கமெண்ட் கேட்டிருக்காருன்னா, கமெண்டில் என்ன சொல்லியிருக்காரு, அது எப்படி 22 கிராம் வந்து ப்ரோட்டீன் இருக்கும் 2 முட்டையில். அவரை பொறுத்த வரைக்கும் அது 2 முட்டை அப்படின்றத மட்டும் மைண்டில் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு நான் வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பிரதர் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிரதர் நான் வந்து ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னோடய மீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு ரைஸ் எடுக்கிறேன், 150 கிராம் ஒரு 250 கிராம் ரைஸ் எடுக்கிறேன். இல்லை ரைஸுக்கு ஆல்டர்னேட்டாக நான் வந்து ஒரு 3 to 4 சப்பாத்தி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆர் ஒரு 100 கிராம் ஓட்ஸ் எடுக்கிறேன். ஏதாவது ஒரு கார்போஹைட்ரேட்ஸை நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா எவ்ரி மீல்ஸில். இப்போ இன்கேஸ் ஒரு 150
கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் கார்பு மட்டும் கிடையாது இல்லையா. ஸோ கார்பு கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனும் அந்த ஃபுட்டில் இருக்குது. அது வந்து மினிமமான குவான்டிட்டியில் ப்ரோட்டீனும் இருக்கும், ப்ளஸ் அதில் ஃபேட்டும் இருக்கும், சரிங்களா, ஃபைபரும் இருக்கும். நான் வந்து எப்பயுமே எனக்கு நான் வந்து பிளான் பண்ணும்போது நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, சிக்கன் எடுத்தால் ப்ரோட்டீனில் கவர் பண்ணிக்குவேன், ஃபிஷ் எடுத்தால் ப்ரோட்டீனில் கவர் பண்ணிக்குவேன், முட்டை எடுத்தால் வெறும் ப்ரோட்டீனில் மட்டும்தான் எனக்கு கவர் பண்ணிக்குவேன். நான் அந்த வெஜிடபிள்ஸையும் கார்பில் உள்ள ப்ரோட்டீனை எப்பயுமே என்னோடய ப்ரோட்டீன் இன்டேக்காக நான் வந்து எடுத்துக்க மாட்டேன், சரிங்களா. ஏன்னா அது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருக்கும் ப்ரோட்டீன். பட் என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு நான் வந்து அதை வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் ஆர் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் வீடியோவை நான் ஷேர் பண்ணும்போது அதை நான் ப்ரோட்டீனாக கன்சிடர் பண்ணி தான் நான் அப்லோட் பண்ண முடியுங்க. அதனால் நீங்கள் அதை ரெண்டு முட்டையை மட்டும் பார்க்காதீங்க, அது கூட இருக்கிற ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து அதில் ரெண்டு டு மூணு சப்பாத்தி ஆட் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள், அதில் வேறு என்னென்ன போட்டிருக்கணும் அது எல்லாத்தையுமே நான் வந்து கால்குலேட் பண்ணி தான் நான் உங்களுக்கு 22 கிராம் ப்ரோட்டீன் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நான் தான் வந்து சாப்பிடும்போது வந்து இதில் உள்ள ப்ரோட்டீனெல்லாம் எனக்கு பெருசாக வந்து அவ்வளோ கம்மியாக அதில் அவ்வளோ இல்லைங்க, அதனால் எனக்கு அது நான் ப்ரோட்டீனாக வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டேன். என்னோட சிக்கன் இப்போ வந்து ஒரு 250 கிராம் சிக்கன் எடுக்கிறேன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மட்டும்தான் என்னோட மீலில் நான் வந்து எடுத்துக்குவேன். பட் நான் வீடியோவில் வந்து அப்படி வந்து வெறும் முட்டையில் மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்குது, சப்பாத்தியில் ரைஸ்லலாம் ப்ரோட்டீனே இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாதுங்க என்னால். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட், கல்பனா ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் 5 sets 30 reps தட் மீன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஒர்க் அவுட் வீடியோ ஹெவியாக வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட் வீடியோ இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் போட்டிருந்தோம் ஷார்ட்ஸில். அதில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, அதில் நான் செட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், இத்தனை செட்டு பண்ணுங்கள் இத்தனை ரெப்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எப்படின்னா சிஸ்டர், இப்போ வந்து நம்ம இன்கேஸ் ஒரு எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் பண்ணுறோம், உட்காந்து எந்திரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. உட்காந்து எந்திரிக்கிறோன்னா கண்டினியூஸாக ஒரு 20 தடவை நம்ம உட்காந்து எந்திரிக்கிறோன்னா, அந்த 20 தடவை உட்காந்து எந்திரிக்கிறத 20 reps சொல்லுவோம். அந்த ஒரு செட்டு இருக்கு இல்லையா, ஒரு 20 தடவை உட்காந்து எந்திரிக்கிறத நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப போய் பண்ணுவோம் அதே மாதிரி. அதுதான் ஒரு செட்டு 20 reps, சரிங்களா. அதை மாதிரி ஒரு தடவை பண்ணிவிட்டு 20 reps பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 minute ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப போய் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது ரெண்டாவது செட்டு. ஸோ ரெண்டாவது செட்டை ஒரு 20 தடவை உட்காந்து எந்திரிக்கிறோம்னா அது 20 reps. ஸோ இதுதான் செட்டுக்கும் ரெப்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர்லேயே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வெஜிடேரியனுக்கு ஆப்ஷன் சொல்லுங்கள் ப்ளீஸ். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் முடிஞ்சால் அதையும் ஷேர் பண்ணுறேன். அவங்க வந்து நான் வந்து வெஜிடேரியன்னு, அவங்க வந்து ரொம்ப சாமி பக்தின்னு நினைக்கிறேன், அவங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது பார்த்தேன். ஸோ அவங்க வந்து நான் வெஜிடேரியன், நீங்கள் நான் வெஜிடேரியன் டயட்ஸ் தான் பண்ணுறீங்க, குக்கிங் எல்லாமே அப்படி தான் பண்ணுறீங்க, நான் வெஜிடேரியன் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு 20 நாளாகவே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த கமாண்ட்லேயும் சக்தி அப்படின்றவங்க இதே கமாண்ட்டை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு எனக்குள்ளே ஒன்று தோணுச்சு, சரி ஓகே, நான் வந்து இப்போ வெஜிடேரியன் டயட்டு நான் பண்ணுறதில்ல, எனக்கு நான் வெஜிடேரியன் டயட்டை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ அப்படின்னும்போது நான் வெஜிடேரியன் டயட்டை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி வீடியோவில் ஃபோட்டோஸ் இந்த மீல் எடுத்திங்கன்னா இவ்வளோ ப்ரோட்டீன், இந்த மீல் எடுத்திங்கன்னா இவ்வளோ ப்ரோட்டீன் அப்படின்னு தான் மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த மீலை நான் வந்து நம்மளோட குக்கிங்கில் டயட் குக்கிங் வீடியோஸ் நம்ம டெய்லி போட்டுட்ருக்கோம் இல்லையா, சாயங்காலம் 6 மணிக்கு, அதில் வந்து நான் சமைச்சு பண்ண முடியாது இல்லை. நான் சமைச்சு அதை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நான் பண்ண முடியும். இப்போ இன்கேஸ் அது வேஸ்ட் ஆகும், நான் சமைச்சு பண்ண முடியாது. இன்கேஸ் இப்படி வாயால் பேசி போடுறத விட சமைச்சும் போடணும் அப்படின்றதுக்காக இது ரெண்டையுமே நான் எடுத்து உங்களுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 10 to 15 நாளுக்கு வெஜிடேரியனாக மாறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்கள், அதுவும் இப்படி ஒரு சூழ்நிலை, நான் வந்து பாடி பில்டிங்க்கு உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ரெண்டாவது பல்கிங் முடிச்சுட்டு இப்போ வந்து கட்டிங்கில் இருக்கோம். ஸோ இந்த டயத்தில் போய் நான்வெஜ்லேருந்து நான் வெஜ்ஜுக்கு மாறினேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், மசில் டயர்ட்னஸ் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ரெகுலராக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 800 கிராம் சிக்கன் எடுத்துகிட்ருக்கேன், 10 to 15 eggs டெய்லி எடுத்துகிட்ருக்கேன். இந்த ப்ரோட்டீன் சோர்ஸை விட்டுட்டு வெஜிடேரியனுக்கு மாறி நான் திரும்ப வந்து என்னை பாடி அடாப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 4-5 நாள் ஆகிடும், செட் ஆகாது, எனக்கு ஒரு 1 week ஆகும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து நான் சாப்பிட்றத வெஜிடேரியன் டயட்டை நான் சாப்பிட்றது ப்ளஸ் எனக்கு குக் பண்ணுறதே உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்காக தான். ஸோ எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணோடனே சரி ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். சரி ஓகே, நம்மளே பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஃபோட்டோவை போட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த வெஜிடேரியன் டயட் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இவ்வளோ கலரிஸ், இவ்வளோ மேக்ரோஸ் அப்படின்னு சொல்கிறத விட அதை நானே சமைச்சு நானே சாப்பிட்டுட்டு சமைச்சு உங்களுக்கு இப்படி தான் சமைக்கணுன்றதையும் வீடியோ போடலாம், நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி சமைச்சு சாப்பிடுவீங்க. அதே மாதிரி நான் அதை சாப்பிடும் போதும் இதில் இவ்வளோ கலோரிஸ் இருக்குது, இவ்வளோ இருக்குது, மேக்ரோஸ் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணுன்றதையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன் டெய்லியுமே நான்வெஜ்ஜில். ஸோ வெஜிடேரியன்லையும் கொடுத்துடலாமே அப்படின்றத உங்களுக்காகவே இதை வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கண்டிப்பாக வந்து இன்னொரு 5-6 நாளில் உங்களுக்கு வெஜிடேரியன் டயட்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 15 days மட்டும் நான் வந்து கண்டிப்பாக பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உமா
நாகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, போன்லெஸ் சிக்கன் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாதுங்க, நீங்கள் வந்து வித்து போனோட யூஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்கின்லெஸ் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சிக்கனோட பிரஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, செஸ்ட் பீஸு, லெக்கு, விங்ஸு, மற்ற பார்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்காதீங்க. அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை விட கொஞ்சம் ஃபேட்ஸும் நிறையாவே இருக்குது. வெறும் ப்ரோட்டீன் மட்டும் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா கோழியோட நெஞ்சு பகுதி, செஸ்ட் பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, வித்து போனோட கூட எடுத்துக்கோங்க, ஆனால் வந்து ஸ்கின்லெஸ் எடுத்துக்கோங்க. பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் உன் சொந்த காசில் பண்ணுறியா இல்லை உங்கள் வீட்டில் அம்மா அப்பாட்டை வாங்கி திங்கிறியா அப்படின்ற மாதிரி இந்த கமெண்ட் வாங்கிட்டு அப்படின் தான் இருக்குது. பட் இது மாதிரி ரொம்ப அதை பார்த்தா அவரோட மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஓகே, அவருக்கு இதை நான் பதில் சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனல், ஆக்சுவலி நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, யூடியூப்பில் ஒரு 90K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நான் வீடியோஸ் கண்டென்ட் மேக் பண்ணி பண்ணுறேன், எனக்கு ரெவன்யூன்னு ஒன்று வரும், அது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில இந்த பிரதருக்கு. ஸோ எனக்கு ரெவன்யூன்னு ஒன்று வருது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நான் கண்டென்ட் மேக் பண்ணி பண்ணிட்டுருக்கேன், நிறைய ஆன்லைன் கிளைண்ட்ஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். நான் 250 கிளைண்ட்டுக்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டுருக்கேன். நிறைய பேருக்கு டயட் சாட் எனக்கு வந்து பே பண்ணி அவங்க பர்சனல் டயட் சாட் கஸ்டமைஸ் பண்ணி அவங்க வாங்கிக்கிறாங்க. 100 டயட் சாட்டும் கொடுத்துட்ருக்கேன், 60 ட்ரைனிங்னு ஒன்று பண்ணிட்டுருக்கேன், அப்புறம் 100 ட்ரைனிங்னு ஒன்று பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை விட்டுட்டு நம்ம இந்தியாவிலேருந்து அதர் கண்ட்ரிலேருந்து தான் அதிகமாக எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரான்ஸில் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்காங்க, யூஏஇயில் இருக்காங்க ஒரு கிளைண்ட்டு, அப்புறம் சிங்கப்பூரில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க எனக்கு சிங்கப்பூரில். ரீசெண்டாக ஒரு 2 கிளைண்ட் ஆட் ஆயிருக்காங்க, ஸோ அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் 2 பேர் இருக்காங்க, கனடாலேருந்து இப்போ 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஒரு சிஸ்டர் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்காங்க தனியாக, அவங்க ஆக்சுவலி கவர்மெண்ட் எம்ப்ளாய் அந்த ஊரில். அதுக்கப்புறம் ஒரு பிரதர் வந்து இந்த ஜெசிபி இந்த மாதிரி குவாரியில் ஏதோ மேனேஜர் இந்த மாதிரி இருக்காங்க, ஸோ அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியிலேருந்து இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காட்டிலேருந்து ஒரு கிளைண்ட் இருக்காங்க, கேரளாலேருந்து கிளைண்ட் இருக்காங்க, ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு அக்கா வந்து போலீஸாக இருக்காங்க, அவங்க கூட நம்ம கிளைண்ட் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், ஒரு சிஸ்டர், அவங்க காலேஜ் ப்ரொஃபஸர் ஆக்சுவலி, அவங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு போயிட்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஒரு ஆக்டர் ஒருத்தவங்க, சீரியல் ஆக்டர், இப்போ கூட விஜய் டிவியில் மாக்கப்பா அந்த ஷோக்கெலாம் போயிருந்தாங்க, கீர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 100 டேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த கிறிஸ்மஸ் பொங்கல் நியூ இயர்லாம் முடிச்சுட்டு இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா 5 மந்த்ஸ் கிட்டத்தட்ட, இப்போ வந்து ஜூலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஜூன் எண்டில் திரும்ப அகைன் 100 ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 முடிச்சுட்டு ஒரு 5 ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இப்போ அகைன் வந்து ஒரு 100 ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் ஒர்க் பண்ணுறேன், நான் ஒர்க் பண்ணி தான் என்னை பார்த்துக்கிறேன். நான் வந்து என்னோடய டயட் எல்லாமே ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், என்னோடய டயட்ஸ் எல்லாமே நான் பாடி பில்டிங் பண்ணுறதுனால, மற்றபடி உடம்பு குறைக்கிறதுக்குலாம் இவ்வளோலாம் ஆகாது. நான் உடம்பு குறைக்கிறதுக்கு முதல்லாம் வந்து அவ்வளோலாம் செலவே பண்ணலை, சரிங்களா? நார்மலாக ஒரு குக்கரை வச்சுக்கிட்டே நான் என் உடம்பை நான் குறைச்சேன்னு தான் சொல்லணும். ஒரு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், ஒரு சின்ன வீடியோ போடுறேன். அம்மா அப்பாட்ட காசு வாங்கலை, அம்மா அப்பாட்ட காசு வாங்கி நான் பண்ணலை, அதை கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட்டு, பேமெண்ட்டு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வீடியோவில் வந்து நான் ஆன்லைன் ட்ரைனிங் பற்றி வந்து ஃபுல்லாக நான் ஆன்லைன் ட்ரைனிங் எப்படி, பர்சனல் ட்ரைனிங் எப்படி எடுக்கிறேன், எப்படி அவங்களுக்கு உடம்பு குறைக்கிறேன், என்ன மாதிரிலாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பேமெண்ட்டை சொல்லவே இல்லையே நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க, பேமெண்ட்டை வீடியோவில் சொல்ல முடியாதுங்க. இப்போ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கும் இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷமும் இருக்கும். நான் கிட்டத்தட்ட 4 நான் வந்து யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாமே நான் வந்து இந்த கண்டென்ட் எல்லாமே நான் 4 பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படின்போது எல்லா வீடியோமே அதில் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஒரு பேமெண்ட்டை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்மளோட நாலேஜ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மாறும் போது ஃபீஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆக தான் செய்யும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் போன வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, ஒரு சம்பளத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு 2 அப்புறமும் உங்களுக்கு அந்த சம்பளம்லாம் இன்க்ரீமெண்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நான் என்னால் ஃபீஸை வந்து நான் வீடியோவில் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கரண்ட்டாக என்ன பேக்கேஜ் வச்சுருக்கேன், சில ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம், அந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் பேமெண்ட்டை குறைச்சி நான் ஒரு ஆஃபரில் போடுவேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு அந்த ஆஃபர் மாறிடும். ஸோ அதனால் ஃபீஸை வந்து நான் வந்து வீடியோலேயே சொல்ல முடியாது, இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் சிஸ்டர். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வாங்க, பேசலாம் நம்ம. நரேஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் போட்டிருக்காங்க. ஸோ டே ராஜா, இது நிஜமாகவே நீ தானா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாம், நான் தான். வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 135 கேஜியில் இருந்துட்டு இந்த 70 வரைக்கும் வந்தது நான் தான். இப்போ அகைன் வந்து மசில் கெயின் பண்ணிட்டுருக்கேன், ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 10 வெயிட் போட்டிருக்கேன், இப்போ திரும்ப கம்மி பண்ணுவேன். ஸோ அது நான் தான் நம்புங்க. ஸோ ரமணா மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து ஃப்ரீ டயட் சாட் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து PDF சென்ட் மீ அண்ணா, மை ஏஜ் 29, மை வெயிட் 98 kg. சிஸ்டர் ஆக்சுவலி வந்து நான் வந்து ஃப்ரீ டயட் சாட் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமோட பயோவில் ஃபேட் டு ஃபிட் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராட்காஸ்ட் இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா
ஃப்ரீ டயட் சாட்டை நான் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதில் ஃப்ரீ டயட் மட்டும் இல்லை, ஃப்ரீ ஒர்க் அவுட் பிளான் எல்லாமே அதில் வந்து நிறைய நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ போய் பாருங்கள், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீஜா சுரேஷ் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரிட்ஜ் இல்லை ப்ரோ, எனி ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஓட்ஸ் டயட் ஓட்ஸ் எப்படி குக் பண்ணுறது அப்படின்ற ஒரு குக்கிங் வீடியோ இன்ஸ்டாகிராமில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம், யூடியூப்லேயும் பண்ணியிருந்தோம். அவங்க அந்த வீடியோக்கு வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் ஆக்சுவலி அது அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நைட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிஸ்டர் இன்னொரு வீடியோ நம்ம வந்து ஓட்ஸ் வீடியோ வந்து நம்ம தனியாக வந்து ரெடி பண்ணி போடலாம், சரிங்களா? ஃப்ரிட்ஜில் வைக்காமல் யூஸ் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டுடலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நான் வந்து எடுத்து வச்ச கமெண்ட் எல்லாமே நான் வந்து முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி கமெண்ட் ஒரு 20 கமெண்ட்லேருந்து 25 கமெண்ட்டை சூஸ் பண்ணி நம்ம அடுத்து கமெண்ட் ரிப்ளை வீடியோ பண்ணுவோம். ஸோ தயவுசெய்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது எவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாத்தையும் எழுதி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், டெய்லியுமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.